அஞ்சு வகையான ஒரு விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அஞ்சு வகையான, ஒன்று ஒன்றா பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எந்த தோல்வியும் வந்து நீங்கள் விடாமல் தோல்வி அடைஞ்சாலும் எஞ்சி நிற்கீங்க, ரைட்? தோல்வி அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, விடாமுயற்சி அது இருந்துகிட்டே இருக்கவங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான். இன்னொரு புதுசாக சக்ஸஸ்ஃபுல் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் உடம்பு நல்லா இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்க, நோய் நொடி இல்லை, இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஆல்ரெடி இனி தான் சக்ஸஸ் ஆகுன்னு தேவையில்ல, நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, அப்படியே இதாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, ரைட்டா? ரெண்டாவது. மூணாவது வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு தெரியும்னா, உங்களை லவ் பண்ணதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, உங்களை நம்புறதுக்கு, உங்கள் கூட பேசுகிறதுக்கு, உங்களை பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ உங்களை லவ் பண்ணதுக்கு ஆட்கள் இருக்காங்க, உங்களை நேசிக்க ஆள் இருக்காங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க ஆட்கள் இருக்காங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, வெறும் பணம் அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அடுத்தபடியாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரோட வெறுப்பு, பகை, பழிவாங்கு உணர்ச்சி இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை. யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் நீங்கள் மறந்துடுதீங்க, போயிட்டே இருக்கீங்க, கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா எதிரி எதிரியெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, அப்போனா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக இது அதாவது உங்கள்கிட்ட வெறுப்பு பழிவாங்கு குணம், யார் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, கெட்டது பண்ணால் மறந்துட்டீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மறந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, யாருக்கும் எந்த பழிவாங்க ஒன்றுச்சு இல்லை, அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான், ரைட்டா? பணம்லாம் வரணும்னு தேவை கிடையாது, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நினச்சதை நீங்கள் பேசுகிறீங்க, நினச்ச விஷயத்த நீங்கள் வந்து உங்களால் சொல்ல முடியுது, எங்கேயுமே பயப்பட தேவையில்லை, யார் என்ன நினைப்பாங்க எது நினைப்பாங்க அந்த மாதிரி எந்த எண்ணமும் உங்களுக்கு இல்லை, பிந்தா சைடு உங்களுக்கு நினச்சதெல்லாம் பேசுகிறீங்க, அந்த ஒரு பவர் உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, உங்கள் உலகத்தை அப்படி மாற்றி வச்சுருக்கீங்க, யாருக்கும் பயப்படலை நீங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அது நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல், பணம் வந்து தான் சக்ஸஸ் ஆகும் தேவை கிடையாது. ஓகே, அது கடைசியாக உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, வாடகை வீடாக கூட இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், ஆனால் இருக்கிறது ஒரு இடம் இருக்குது. ஓகே, உங்கள் காலம் ஓட்டுறதுக்கு ஏதாவது பணம் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் இது இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான், ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, பணம் வந்து பங்களோ காரு இதெல்லாம் வாங்கி பெரியாலாம் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாகனு இல்லை, இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான், கரெக்டா? ஸோ இதில் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.